Good morning, students. Now we are going to see economics unit first lesson, gross domestic product and its growth, an introduction. Introduction, definition of GDP. The GDP is the market value of all the final goods and services produced in the country during a time period. GDP means gross domestic product. Gross domestic product, motta ulnaattu urpatti, adhan GDP. Idu GDP is the market value. Market value na enna, angadi madhippu. Okay, market value of all the final goods and services produced in the country during a time of period. ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய மொத்த goods and service, அதனுடைய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்புக்கு தான் ஜிடிபி அப்படின்னு பேர். goods and services-னா பண்டங்கள் மற்றும் பணிகள், மார்க்கெட் வேல்யூனா அங்காடி மதிப்பு. ஓகேயா? ஸோ ஒரு நாள் கண்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு சி எக்கனாமிக்ஸ் யூனிட் ஃபஸ்ட் லெசன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத், an introduction. Definition of GDP. The GDP is the market value of all the final goods and services produced in the country during a time period. GDP means gross domestic product. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுதான் ஜிடிபி. இது ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனா என்ன? அங்காடி மதிப்பு. ஓகே, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் த கண்ட்ரி டூரிங் எ டைம் ஆஃப் பீரியட். ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய மொத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதனுடைய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்புக்கு தான் ஜிடிபி அப்படின்னு பேர். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா பண்டங்கள் மற்றும் பணிகள், மார்க்கெட் வேல்யூனா அங்காடி மதிப்பு. ஓகேயா? ஸோ ஒரு நாள் கண்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. தென் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் இஸ் அ மெசர் ஆஃப் த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்கனாமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், நார்மலி எ இயர். அதாவது நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானம் என்ன, இஸ் அ மெஷர் ஆஃப் த டோட்டல் வேல்யூ, மொத்த மதிப்பின் அளவு, எதனுடைய, அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்கனாமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆண்டுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பின் அளவு தான் நேஷ்னல் இன்கம். ஸோ காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி, ஆர் நேஷ்னல் டிவைடன்ட், நாட்டு வருமான ஈவு. ஓகே, நெக்ஸ்ட், various terms associated with measuring of national income. First one, gross national product. Second, gross domestic product. Third, net national product. Fourth, net domestic product. Fifth, per capita income. Sixth, personal income. Seventh, disposable income. Let us see one by one. Cross national product. Cross national product is the total value of goods and services
produced and income received in a year by domestic residents of a country. So cross national product na enna sonnai motta naattu urpatti. So it's the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country or நாட்டினுடைய டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் அந்த உள்நாட்டு மக்களால் ஒரு வருஷத்தில் இன்கம் ரிசீவ்ட் இன் இயர் ஒரு ஆண்டில் பெறப்பட்ட வருமானம் எப்படி பெறப்பட்டது த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ்டு இன் இயர் ஒரு வருஷத்தில் அந்த நாட்டு மக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளும் பெறப்பட்ட வருமானம் இவற்றினுடைய மொத்த மதிப்பு தான் என்னது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் செகண்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்இன் த ஜியோக்ராஃபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட் புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வித்இன் த ஜியோக்ராஃபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி ஒரு நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள் அதான் ஜியோக்ராஃபிக்கல் பவுண்டரிஸ் ஸோ புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகள் மற்றும் பணி பண்டங்களின் மொத்த மதிப்பு த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தென் நெட் நேஷனல் ப்ராடக்ட் நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரெக்கார்ட் டு டிப்ரிஷியேஷன் We arrive at the net national product by deducting the value of depreciation from cross national product. So net national product na enna nigara naattu urpatti. Yeah, is arrived by making some adjustment. So adjustment with regard to depreciation. So depreciation na enna na தேய்மானம். So மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதனத்தை தேய்மானத்தின் மதிப்பை அதாவது வேல்யூ ஆஃப் டிப்ரிஷியேஷனை கழித்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஓகே என்என்பி இஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிஷியேஷன் ஃபோர்த் ஒன் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் is obtained from the cross domestic product by deducting the quantum of tier and wear expenses okay net domestic product na enna nigara ulnaattu urpatti so in the nigara ulnaattu urpatti na enna is a part of cross domestic product idu vandu motta ulnaattu urpathila oru pagudhi da so net domestic product is obtained from the cross domestic product by deducting the quantum of tier and wear expenses இது அதே போல தான் நம்ம நெட் நேஷனல் ப்ராடக்டில் பார்த்தது மாதிரியே தான் இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து இதனுடைய டெப்ரிஷியேஷனை லெஸ் பண்ணினா கிடைக்கக்கூடியது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஸோ NTP is equal to GDP minus depreciation. Okay, then fifth one, per capita income. Per capita income is an indicator to show the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the population of a country. பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன தலா வருமானம் ஓகேயா ஸோ இஸ் அன் இண்டிகேட்டர் டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஏ பீப்புள் இன் ஏ கண்ட்ரி ஒரு நாட்டு மக்களுடைய
லிவிங் ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை தரத்தை காட்டுறது தான் இந்த பெர்காபிட்டா இன்கம். இது எப்படி, இட் இஸ் சப்டைன்டு, இப்படி பெறப்படுதுன்னா பை டிவைடிங் த நேஷ்னல் இன்கம் வித் பாப்புலேஷன் ஆஃப் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டு மக்களுடைய, ஒரு நாட்டு மக்களால் அந்த நாட்டினுடைய நேஷ்னல் இன்கமை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது பெர் கேபிட்டா இன்கமை எப்படி கிடைக்குது, நேஷ்னல் இன்கமை பாப்புலேஷனால் டிவைட் பண்ணுறதுனால. பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்கம், பிஐ. ஸோ பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் மணி இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ் பிஃபோர் டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே, ஸோ பர்சனல் இன்கம்னா என்னென்னா தனிப்பட்ட வருமானம், பிஐ. ஸோ இதுவும் இஸ் த டோட்டல் மணி இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனிநபரால் பெறப்பட்ட மொத்த பண வருமானமும், அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ் பிஃபோர் டைரக்ட் டாக்ஸஸ். அதே போல் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் எ கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய குடும்பங்களின் மூலம் எல்லா ஆதாரங்களிலிருந்து பெறப்பட்ட மொத்த வருமானம் தான் எனது இந்த பிஐ. அடுத்தது டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் விச் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டிபிஐ இஸ் ஈக்குவல் டு பிஐ மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்ன, செலவிட தகுதியான வருமானம். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் விச் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதாவது தனிநபர் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு, அதாவது பயன்பாட்டுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட, அதாவது டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிபிஐ இஸ் ஈக்குவல் டு பிஐ மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். நெக்ஸ்ட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி. ஜிடிபி ஆஃப் இந்தியா இன்க்ளூட்ஸ் ஒன்லி த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய மார்க்கெட் வேல்யூ தான் ஜிடிபி. ஃபார் எக்ஸாம்பிள் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் காஷ்மீர். ஓகே, காஷ்மீரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆப்பிள்ஸுடைய மார்க்கெட் வேல்யூ தான் என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, ப்ரொடியூஸ்டு டூரிங் அ டைம் பீரியட் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி மிஸ்ஸஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்லி டூரிங் த ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு தான் இந்த ஜிடிபி. ஸோ இன் இந்தியா த ஜிடிபி இஸ் மெசர்டு போத் ஆனுவலி அண்ட் குவார்ட்டர்லி. சரியா, ஸோ இந்தியாவில் நமக்கு வந்து ஆனுவலியும் குவார்ட்டர்லியும் இது மெசர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது ஜிடிபி. ஸோ ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேஷன். தேர் ஆர் த்ரீ மெத்தட்ஸ். ஒன் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், செகண்ட் த இன்கம் அப்ரோச், தேர்ட் வேல்யூ ஆடட் அப்ரோச். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் செலவின முறை, த இன்கம் அப்ரோச் வருமான முறை, வேல்யூ ஆடட் அப்ரோச் மதிப்பு கூட்டு முறை. நவ் லெட் அஸ் சீ ஒன் பை ஒன் இன் டீடைல். ஓகே, ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். இன் திஸ் மெத்தட் த ஜிடிபி இஸ் மெசர்ட் பை ஆடிங் த எக்ஸ்பெண்டிச்சர்
on all the final goods and services produced in the country during a specified period. So GDP வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா adding the expenditure எல்லா செலவுகளையும் சேர்க்கிறதுனால எது மேல உள்ள எல்லா செலவு and all the final goods and services produced in the country during a specified அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு செய்யக்கூடிய செலவுகளின் கூட்டுத்தொகை தான் என்னது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் The income approach, this method looks at GDP from the perspective of the earnings of the men and women who are involved in producing the goods and service. அதாவது goods and service production-ல ஈடுபடக்கூடிய men and women அவங்களுடைய earning எல்லாமே இந்த income approach-ல வந்துடுது. ஓகே. Then last one, value added approach. A cup of tea served to you in a hotel is a final good. The goods used to produce it, the tea powder, milk and sugar are intermediate goods. Since they form a part of the final good, the cup of tea. So, hotel ku nee pora, tea vaangra. So, unakku andha tea vandu final good. இதில் வந்து டீ பவுடர் மில்க் சுகர்லாம் ஆட் ஆகிருக்கு. இது இன்டர்மீடியட் குட்ஸ். வேல்யூ ஆடட் அப்ரோச் பார்க்கும்போது இன்டர்மீடியட் குட்ஸுடைய சம் ஆஃப் வேல்யூவை ஆட் பண்ணால் ஃபைனல் குட்ஸுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் வேல்யூ ஆடட் அப்ரோச். ஓகேயா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பண வீக்கம் பண வாட்டம். கம்பேரிஷன் வித் டெவலப்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திறன், தேர்ட் எக்கனாமிக் பிளானிங், லாஸ்ட் ஒன்று பப்ளிக் செக்டர். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, நான் ஜிடிபி படிக்கிறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தேன். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியன் எக்கனாமி இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு த்ரீ செக்டர்ஸ், ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் அண்ட் டெர்ஷியரி செக்டர். ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டர், இட் இஸ் நோன் அஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டர். ஓகே. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு அலைட் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் சச் அஸ் கேட்டில் ஃபார்ம், ஃபிஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி etcetera are also undertaken. Then secondary sector, industrial sector. So it is otherwise known as industrial sector. Important industries are iron and steel, cotton, textile, jute, sugar, cement, paper. Okay. Then last one, tertiary sector. Tertiary sector is known as service sector. It includes scientific research, transport, communication, trade, postal and telegraph, banking, education, entertainment, health care and information technology, etc. Okay, in the 20th century, economists began to suggest that traditional tertiary sectors could be further distinguished from quaternary and quaternary service sectors. Okay, let us once again I tell, Indian economy can be divided into three sectors. One is primary sector, second secondary, third tertiary. Next, contribution of different sections in GDP of India. Service sector is the largest sector of India. Okay, now let us see sector-wise contribution of GDP the year 2018-19. Okay. 54.4% contribution for tertiary sector. Then the lowest contribution for electricity,
ஃபியூல், வாட்டர். லெட் அஸ் சீ த டிஃபரன்சஸ் பிட்வீன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட் ஒன், கான்செப்ட். எக்கனாமிக் க்ரோத் இஸ் த நேரோவர் கான்செப்ட், ஒரு குறுகிய கருத்து. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் த ப்ராடர் கான்செப்ட், ஒரு பரந்த கருத்து. நேச்சர் ஆஃப் அப்ரோச், குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், ஓகேயா, அளவின் இயல்பு. தென் குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர், தரத்தின் இயல்பு. ஸ்கோப், ரைஸ் இன் பாராமீட்டர்ஸ் லைக் ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்ஐ எட்ஸெட்ரா. ஸோ அதனுடைய பாராமீட்டர்லாம் இதில் வந்து அதிகமாகுது. தென் அந்த அதர் சைடு, ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட், இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அண்ட் பாவர்ட்டி ரேட் எட்ஸெட்ரா. ஸோ ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், ஏன் வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம். தென் இன்ஃபேண்ட், குழந்தை. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட், குழந்தையுடைய கல்வி. தென் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட், ஓகே, அண்ட் பாவர்ட்டி ரேட் எட்ஸெட்ரா. டேர்ம் அண்ட் டேர்னர். ஸோ இது ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர், அந்த அதர் சைட் லாங் டேர்ம் இன் நேச்சர். தென் அப்ளிகபிலிட்டி, அப்ளிகபிலிட்டி பொருந்தக்கூடிய தன்மை. டெவலப்ட் நேஷன், வளர்ந்த நாடு பிறந்தது. அந்த அதர் சைடு டெவலப்பிங் எக்கனாமிக் கண்ட்ரீஸ், ஓகே, ஸோ வளரும் நாடுகளுக்கு பொருந்தும். மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ், இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம், இன்க்ரீஸ் இன் ரியல் நேஷ்னல் இன்கம். எக்ஸாம்பிள், பெர் கேபிட்டா இன்கம், அது நேஷ்னல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. இது வந்து பெர் கேபிட்டா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு, க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். த எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் நியூ எக்கனாமிக் பாலிசி. அக்ரிகல்ச்சர் பாலிசி, பாலிசி, வேளாண்மை கொள்கை, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழில்துறை கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை. ஓகே, நவ் லெட் அஸ் சீ இன் டீடைல். First, agricultural policy. It is the set of government decisions and actions relating to domestic agriculture and imports of foreign agricultural products. அதாவது, இது உள்நாட்டு வேளாண்மை, வெளிநாட்டு வேளாண்மை, இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவு, டெசிஷனையும் நடவடிக்கைகளையும் பற்றி சொல்கிறது இது agricultural policy. செகண்ட், இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், லீட்ஸ் டு மாடர்னைசேஷன் அண்ட் மேக்ஸ் த எக்கனாமி செல்ஃப் சஃபிஷியன்ட். அதாவது, இது என்ன கொண்டு வருது, எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பை, ரிசர்ச் ஆராய்ச்சி அதில் டெவலப்மெண்ட்டுக்கு, அதே போல் மாடர்னைசேஷன், தாராளமயமாக்கல இது கொண்டு வருது. ஓகே, லாஸ்ட் ஒன், நியூ எக்கனாமி பாலிசி. த எக்கனாமி ஆஃப் இந்தியா ஹேட் அண்டர் கான் பாலிசி ஷிஃப்ட்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் த 1990s. த நியூ மாடல் எக்கனாமிக் ரீஃபார்ம் இஸ் நோன் அஸ் த எல்பிஜி ஆர் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ த நியூ எக்கனாமிக் பாலிசி மூலம் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டேஷன், தனியார் மயமாக்கல் அண்ட் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். ஸோ இதெல்லாம் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து கொண்டு வருது. ஓகேயா, ஸோ எல்பிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்பிஜினா எல் லிபரலைசேஷன், பி ப்ரைவேட்டேஷன், ஜி குளோபலைசேஷன். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்.